மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் மீண்டும் கனமழை பெய்வதன் காரணமாக கடல் சீற்றம் காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவமழை தொடங்கியது முதல் மாவட்டம் முழுவதிலும் பரவலாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று ஒரு நாள் தரங்கம்பாடி தாலுக்காவில் மழை ஓய்ந்து வெயில் காட்டியது. இந்நிலையில் இன்று காலை முதல் கனமழை மீண்டும் தொடங்கி தரங்கம்பாடி தாலுக்கா முழுவதிலும் கனமழை பெய்து வருகிறது. மேலும் தரங்கம்பாடி தாலுக்காவில் பருவமழை தொடங்கியது முதலும் கடல் சீற்றம் காரணமாக தரங்கம்பாடி தாலுக்காவில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லவில்லை. தங்கள் படகுகளை கரையோரம் நிறுத்தியுள்ளனர். இதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தரங்கம்பாடி தாலுக்காவில் தொடர் கடல் சீற்றம் காரணமாக தரங்கம்பாடி வரலாற்று சின்னமான டேனிஷ் கோட்டை அருகில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் சீற்றம் கடல் அரிப்பு காரணமாக சுற்றுலா மையத்திற்கு பொதுமக்கள் கடலில் இறங்குவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தரங்கம்பாடியில் உள்ள உப்பனாற்றில் கனமழை காரணமாக அதிக தண்ணீர் செல்வதால் இருபுறமும் உள்ள கரைகள் கடந்த பல ஆண்டுகளாக உடைப்பு ஏற்பட்டு கரைகளின்றி இருப்பதால் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளது. எனவே உப்பனாற்றில் இருபுற கரைகளையும் பலப்படுத்த வேண்டும் எனவும் கரைகளை வந்து முழுமையாக கட்ட வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தரங்கம்பாடி தாலுகா முழுவதிலும் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. கேப்டன் நியூஸ் செய்திக்காக பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன்.